அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சண்முக சுந்தரம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, நம்ம வந்து பிடிஎஃப் புக்கை எப்படி ஒரு ஃப்ளிப் புக்காக மாற்றுறது. அப்போ நம்மளுடைய பிடிஎஃப் புக்ஸ், நம்ம டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் புக்ஸை எப்படி ஒரு ஃப்ளிப் புக்காக மாற்றுறது, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வெப் ஸ்டோர், கூகுள் வெப் ஸ்டோர், கூகுள் குரோமுடைய வெப் ஸ்டோர் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ளிப் புக்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படின்னா சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு வர்றது பிடிஎஃப் யுவர் பிடிஎஃப் ஃப்ளிப் புக் டியர் ஃப்ளிப் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் உடைய ஒரு ஆப் இருக்கும். இது வந்து 3D பிடிஎஃப் ஃப்ளிப் புக். அதை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதில் எனக்கு ஆட் இருந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணி இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணி பிடிஎஃப் யுவர் பிடிஎஃப் ஃப்ளிப் புக் டியர் ஃப்ளிப் அப்படி இருக்கும். இங்கே வந்து இன்ஸ்டால் இன் குரோம்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதேமாரி புக் ஓப்பன் ஆகும். அப்போ இந்த பிடிஎஃப் புக்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? அப்போ இந்த பிடிஎஃப் புக்கில் வந்து பேஜ் வந்து 176 பேஜ் பக்கம் இருக்குது இல்லை. நெக்ஸ்ட் இது டாகல் அவுட்லைன். அப்போ இந்த புக்கில் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன இருக்குது, 6 chapter 1 chapter 2 3 4 5 6, அப்புறம் ஆன்சர், அப்போ இது புக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பக்கத்தில் டோகுள் தம்ப்லைன்ஸ். அப்போ இதில் இருக்க எல்லா பக்கத்துக்கான தம்ப்லைன்ஸ் இதில் இருக்கும். நம்ம இதை கிளிக் பண்ணாலே பக்கத்துக்கு வந்துடுறது. அப்போ நம்ம எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கத்தை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து ஜூம் இன், ஜூம் அவுட். இது வந்து டாகுள் ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் ஸ்க்ரீனு. இது க்ளோஸ். இது வந்து நம்ம டவுன்லோட் பட்டன்ஸ். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சிங்கிள் பேஜ் மோட். இப்போ நம்ம டபுள் பேஜ் மோடில் இருக்குது, இப்போ சிங்கிள் பேஜ் மோடில் வந்துடும். டபுள் பேஜ் மோட். அப்போ கோ டு ஃபஸ்ட் பேஜ் வரும், கோ டு லாஸ்ட் பேஜ். அப்புறம் அது வந்து நம்ம டேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சவுண்டு வரணுமா இல்லையா, டேர்ன் ஆஃப் சவுண்ட் ஆஃப். இதான் வந்து இந்த டியர் ஃப்ளிப் புக்கில் இருக்க ஆப்ஷன்ஸ். அப்போ இந்த ஆப் எதுக்குன்னா நம்மளுடைய அனைத்து பிடிஎஃப் புக்கையும் ஒரு 3D ஃப்ளிப் புக்காக மாணவர்களுக்கு கற்பித்தலுக்கு மிகவும் பயன்படும். அப்போ நம்ம வந்து இதேமாரி சின்ன சின்ன ஆப்ஸை வந்து நம்ம வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணும்போது பசங்களுக்கு டீச்சிங் பண்ணும்போது அவங்களுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கும். அவங்க இதை பயன்படுத்தும் போது ஆர்வமாக இருப்பாங்க, பசங்க லேர்ன் பண்ணுறதுக்கு அதிகமாக கற்றுப்பாங்க. அப்போ இதுமாரி ஆப்ஸு சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொன்றும் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். வாங்க இன்னும் அதிகமாக கற்றுக்கலாம். நன்றி.